அதற்கு அறியவன். கடவுள் வணக்கத்தோட இந்த அத்தியாயத்தை தொடங்குறார் செக்கிழார் பெருமான். அனபாய சோழ அரசர் சிவனடியார்களை பற்றி பெரிய காப்பியம் எழுதுகன்னு சொன்னதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருத்தொண்டர் தொகையையும் நம்பியாண்டார் நம்பி அதுக்கு விளக்கமாக பாடின திருத்தொண்டர் திருவந்தாதியையும் மூல நூலாக வச்சு சிவனடியார்கள் வாழ்ந்து இருந்து சிறப்பிச்ச ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் அவங்கள பற்றி தகவல்கள் சேகரித்து புராணத்தை தொடங்க இருந்தார். இவ்வளவு பெரிய காப்பியத்தை எப்படி தொடங்குறதுன்னு செக்கிழார் பெருமானுக்கு ரொம்ப நாளாக ஒரு தெளிவு பிறக்காமையே இருந்தது. சிற்றபைநாதன் கிட்ட அடியெடுத்து கொடுக்கணும்னு கும்பிட்டு கேட்டுட்டார். அப்போது நடேசமூர்த்தி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னு அசிரேரி வாக்கா ஒழிச்சார். அதுவே செக்கிழார் பெருமான் எழுதின பெரிய புராணத்தோட முதல் பாடலாகவும் கடவுள் வணக்கமாகவும் அமைஞ்சது. திருச்சிற்றம்பலம் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம் இதோட பொருள் உலகு எல்லாம் எல்லா உலகங்கள்லையும் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன். அவனை உணர்றதும் கஷ்டம், உணர்ந்த பெண் ஓதுறதும் கஷ்டம். ஆனால் அதுக்காக அவரை தேடுறத நிறுத்திடணுமா? இல்லை. நிலவு உலாவிய நிலவு உலாவும், நீர்மலி நீர் நிறைஞ்ச, வேணியன் அடர்ந்த ஜடாமுடியன். ஓஹோ, அப்படியா? அவரை பார்க்க முடியுமா? தலையில் நீரோட நிலவோடு இருப்பாரா? ஆள் அடையாளம் தெரிஞ்சிட்டதால அவரை பார்க்க முடியுமா? இல்லை. அழகில் சோதியன் ஒரு அளவில்லாத பிரம்மாண்டமான ஜோதி மாதிரியானவர். அப்போ என்ன சொல்கிறீங்க, பார்க்க முடியாதா? அவர் ஒரு ஆள் இல்லை, பெரிய ஜோதி. அப்படியா? இல்லை. அம்பலத்து ஆடுவான், அம்பலத்தில் ஆடுவார். ஓ, அப்படியா? அப்போ ஆளை பார்க்கலாம். மலர் சிலம்படி, மலர் போன்ற சிலம்பணிந்த திருவடிகளை வாழ்த்தி வணங்குவோம், வாழ்த்தி பின் வணங்குவோம். இந்த கடவுள் வாழ்த்தோட பெரிய புராணம் தொடங்கும். தங்கம் மாதிரி மதிப்பு மிக்கது திருநீர். அப்படியே வெள்ளவெளேர்னு இருக்க திருநீரை தரிச்சிருக்கிறவர் பரமசிவன். அவர் எழுந்தருளி இருக்கிற சன்னதி வெள்ளிமலை. இது திருக்கைலாயத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அது ஸ்படிகம் மாதிரி இருக்கும். மூணு லோகங்களும் செஞ்ச புண்ணியங்கள் ஒன்றா திரண்டு ஒரு உருவமாக பிரகாசிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே ரிக், யஜுர், சாமம், அதர்வனம்ங்கிற நாலு வேதங்களும் துதிக்கிற ஓசையும், வித்யாதரர்களோட வீணையோசையும், யானைகளோட முழக்கமும், தேவ துந்துபி முழக்கமும் இடைவிடாமல் ஒழிக்கும். சிரமாமலை, அதாவது மண்டையோடு மாலைகளும், நிறைய முனிவர்கள் பரமசிவனுக்கு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணின பூ மாலைகளும் அந்த மலையில் வந்திருக்கும். அமரர், சித்தர், அசுரர், தைத்தியர், கருடர், காந்தர்வர், கிண்ணரர், நிருதர், கிம்புருடர், யக்கர், விஞ்சயர், பூதர், பைசாசர், அந்தரர், முனிவர், உரகர், ஆகாயவாசிகள், போக பூமியர்னு 18 கணங்களும் கும்பிடுற பேரொலி முழக்கம் அந்த மலை முழுக்க நிறைஞ்சிருக்கும். அந்த கைலாய மலை உச்சியில் கோடான கோடி சூரிய பிரகாசம் மாதிரி ஒரு திருக்கோயில் இருக்கும். அதில் நவமணிகள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த திருக்கோயிலோட முதல் கோபுரவாயிலோட காவல் தலைவர் அதிகார நந்திதேவர். அவர் உலகங்களுக்கெல்லாம் கர்த்தாவான பரமசிவனோட திருப்பணிக்கு அதிகாரத் தலைவர். அவர் உடைவாலும் திருப்பிரம்பும் கையில் வச்சுட்டு கைலை மலையை காக்கிறவர். எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். பரமசிவன் மேலே அதிக பக்தியும் அன்பும் கொண்டவர்.